வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. புதிய புயல் சின்னமாக வலுப்பெறும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் பகுதியில் உருவான வளிமண்டல சுழற்சியானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக வலுவடையும். காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றால் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய புயல் சின்னமாக வலுப்பெறும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.